வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வகையில் நம்ம என்ன பார்த்துட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து வீடியோ எடுத்துருந்தோம். அந்த வீடியோ தான் படம் பார்த்துட்டுக்கிறோம். இந்த கோயிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி, ஒரு சுற்றியும் தண்ணி, சும்மா அப்படியே தெளிவான தண்ணியாக இருந்துச்சு. பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவான தண்ணியாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு வியூ சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம சாமி கும்பத்துக்கு முன்னாடி குளிச்சிருக்கணும். சரி, நம்ம குளிச்சுட்டு தான் வந்தோம். அதுக்கப்புறம் சாமி விட்டாச்சு. சாமி விட்டு மாடி குளிக்கிறது அவ்வளோக்கா நல்லா லைக்காக கிளம்பிட்டோம். இப்போ வந்து ரெண்டு மூணு பசங்க வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, பார்த்தேன். நிறைய பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சாங்க தூண்டிலேயே. இதான் கோயில், கரெக்டாக சின்னதாக அழகாக இருக்குது. நீங்களே பாருங்கள், இதான் கோயில். சுற்றி ஓப்பன் டைப்பு, சென்டரில் வந்து சாமி படுத்துட்டு பெரிய அடிச்சி அம்மன். இதுதான் நம்மளுடைய குலதெய்வம். நாங்கள் வந்து நம்ம ஊர்லேருந்து பைக்லேயே வந்துட்டோம். நானும் மாமாவும் பைக்லேயே வந்தோம். இந்த கோயில் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலாமா அப்படிங்கும் போது, சரி மீன் பார்க்குறத பார்க்கலாம், மீன் பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக மீன் பிடிக்கிற இடத்துக்கு போனோம். போய் மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டு அவங்க பண்ண தப்புனா, நாலு பேரும் ஒரே பக்கமாக மீன் பிடிச்சிருந்தான். எங்கள் மாமா அதுக்குள்ளே எலுமிச்சி மிளகாரம் கொண்டு வரா முட்டமே, எடுத்துகிட்டு வரா முட்டமே அப்படின்ட்டு இருந்தாரு. இங்கே ஒரு எலுமிச்சி மிளகாரம் எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. வேலைங்க, வாய்ட்டு வந்தால் எடுத்துக்கலாம், இல்லை வேலை அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சரி போகலாமா அப்படின்னாரு. சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி ஊற்றி பார்த்துட்டு சாமி முட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி கிளம்பிட்டோம் பைக்கில். சங்ககிரி டு சேலம் மெயின் ரோடு. இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டுக்கிறோம் வீட்டுக்கு.